Petrol diesel விலை உயர்வால் கொடைக்கானலில் காய்கறிகள் ஏற்றி செல்லும் வாகனங்களின் வாடகை கட்டணம் உயர்த்தப்பட்டு உள்ளதால் மலைவாழ் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வில்பட்டி பள்ளங்கி அடுவம்பட்டி மற்றும் மேல்மலை பகுதிகளில் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் சவ் சவ் வெள்ளை பூண்டு உள்ளிட்ட காய்கறிகள் பல ஏக்கரில் விவசாயம் செய்யப்படுகிறது. இவற்றை சந்தைப்படுத்த திண்டுக்கல் தேனி திருச்சி வத்தலகுண்டு மதுரை ஆகிய பகுதிகளுக்கு இங்கிருந்து வாடகை லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவதால் வாடகை லாரி கட்டணத்தை உயர்த்துவதாக கொடைக்கானல் லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதற்கு முன்பு காய்கறி மூட்டை ஒன்றிற்கு 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை வாடகை செலுத்திய நிலையில் தற்போது 100 முதல் 150 வரை கட்டணம் வசூலி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விளைச்சலும் கம்மியா இருக்கு. அதே சமயத்தில் விவசாயிகள் காய்கறிகள் பூரா வந்து கீழே தான் அனுப்பு மாதிரி இருக்கும். திண்டுக்கல் மதுரை வத்தலக்குண்டு இந்த மாதிரி அனுப்புறோம். லாக்டவுன் டயத்தில் வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு லாரி உரிமையாளர்கள் வந்து கொடைக்கானல் சுற்றி இருக்க பகுதிகளிலும் கொடைக்கானலையும் வந்து பார்த்தீங்கன்னா வால் போஸ்ட் ஓட்டியிருக்காங்க. டீசல் விலை அதிகமாகிருச்சுக்கிட்டு இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ஒரு மூடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 to 100 ரூபா வரலேருந்து வாடகை போடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 to 150 ரூபா வரலாம் வாடகை போடுறாங்க. என்ன காரணம்னா டீசல் பெட்ரோல் விலை அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விளைச்சலும் விளைஞ்சாலும் விலை இல்லை. அதனால் வந்து கூலி ஆளுகளுக்கு கூட பணம் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க விவசாயிகள். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஏதாவது ஒரு ரேட் வந்து கம்மி பண்ணி தருமாறி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.